உடலுக்கு வலு சேர்க்கும் உளுத்தங்களி செய்வது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: முந்திரி, இடித்து வைத்த ஏலக்காய், இடித்து வைத்த சுக்கு, சுத்தமான நல்லெண்ணெய், தேவையான அளவு உளுந்து, தேவையான அளவு அரிசி, ஒரு டம்ளர் உளுந்திற்கு கால் டம்ளர் அரிசி. அரிசி மற்றும் உளுந்தை நன்றாக அரை மணி நேரம் ஊற வைத்து கொள்ள வேண்டும். ஊற வைத்த அரிசியையும் உளுந்தையும் மிக்சியில் போட்டு நன்றாக அரைக்க வேண்டும். ஊற வைத்த தண்ணீரோடு சேர்த்து அரைக்க வேண்டும். வீடியோவில் காண்பது போல் அரைத்து கொள்ள வேண்டும். இது போன்ற பதம் இருந்தால் போதும். தேவையான அளவு சர்க்கரை இடித்து வைத்து கொள்ள வேண்டும். சர்க்கரை சிறிது அதிகமாகவே சேர்த்து கொள்ளலாம். இடித்து வைத்துள்ள சர்க்கரையோடு அரைத்த மாவை கலக்க வேண்டும். இரண்டையும் சரியாக பிசைந்து கட்டிகள் இல்லாமல் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றாக கரைத்து சேர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வாணலியை அடுப்பில் வைத்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். வாணலி சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நல்லெண்ணெய் சூடாகிவிட்டது. அடுப்பை சிம்மில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் அரைத்து வைத்துள்ள மாவை சிறிது சிறிதாக அந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டும். எண்ணெயில் சேர்த்த மாவை சற்று கிண்டி விட வேண்டும். அதே போன்று அரைத்து வைத்துள்ள மாவு அனைத்தையும் அதிலே சேர்க்க வேண்டும். மாவு அடிபிடிக்காத வண்ணம் கிளறிவிட வேண்டும்.
இதே போன்ற அனைத்து மாவையும் அரைத்து வைத்த அனைத்து மாவையும் அதிலே ஊற்றி கிளறிவிட வேண்டும். இப்பொழுது நாம் ஊற்றிய நல்லெண்ணெய் அனைத்தும் மாவு இழுத்து கொண்டு வானொலியில் உள்ளது. இடைவிடாது அடுப்பை செம்மில் வைத்துக்கொண்டு கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அதில் உள்ள எண்ணெய்கள் அப்படியே தனியாக பிரிந்து வரும். இப்படியாக 20 நிமிடங்கள் கிண்ட வேண்டும். இதில் சேர்த்த மாவு தனித்தனியாக பிரிந்து வரும் வரை கிண்ட வேண்டும். வீடியோவில் காண்பது போல் சரியான பதம் வரும்போது அதனுடன் நாம் எடுத்து வைத்துள்ள முந்திரியை சேர்க்க வேண்டும். பின்பு பொடித்து வைத்துள்ள ஏலக்காயை சேர்க்க வேண்டும். இடித்து வைத்துள்ள சுக்குத்தூள் அதையும் சேர்க்க வேண்டும். சேர்த்து அனைத்தையும் ஒன்றாக கிண்டிவிட்டு சிறிது நேரம் அடுப்பில் வைத்து கிளற வேண்டும். இப்பொழுது தனித்தனியாக பிரிந்து வந்துவிட்டது. இப்படி வரும்போது அதில் தனியாக வரும் நல்லெண்ணெயை நாம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எண்ணெய் அதிகமாக வானொலியில் இருக்கும். ரெடியாகிவிட்டது உளுத்தங்களி, உடலிற்கு வலு சேர்க்கும் உளுத்தங்களி. பாருங்க, நன்றாக வந்துள்ளது. பெரியோர் சிறியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடலாம். உடலிற்கு நல்லது. நன்றி. அடி தூள் சொல்ல. அடி தூள்.